வணக்கம். இன்னைக்கு இந்த உலக சினிமா வரிசையில் நம்ம பார்க்க இருக்கிற படம் ஐ லிவ் இன் ஃபியர். இது ஒரு 1955 வந்த ஜப்பானீஸ் ஃபில்மு. டைரக்ட் பண்ணுறாருனா லெஜெண்டரி டைரக்டர் அகிரா குரோசவா. இவர் வந்து ரேனு, ரஷோமான், ரெட் பியர்ட், இக்கிரு, ஹிடன் ஃபோர்ட்ரஸ் இந்த மாதிரி நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. எல்லாம் வெயிட்டான படம், ஸ்ட்ரே டாக் இந்த மாதிரி ரொம்ப வெயிட்டான படங்கள் நிறையா எடுத்திருக்காரு. இவரை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய படம் வந்திருக்கு. அவரோட செவன் சாமுராயை இன்ஸ்பயர் பண்ணி எக்கச்சக்கமான ஹாலிவுட் கவுபாய் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு. இந்த படம் ஐ லிவ் இன் ஃபியர் அவரோட படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று. இந்த படத்தோட கதை எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தா, 1954 ஹெச் பாம்பு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதை பற்றி இவங்க ரெண்டு பேரும் மியூசிக் டைரக்டரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்பார்க் ஆனது தான் இந்த படம். இந்த படத்தை எழுதினவங்கன்னு பார்த்தா 4 பேர், நம்ம டைரக்டரு, மியூசிக் டைரக்டர் அகிரா குரோசவா, ஃபியூமியோ ஹயாசக்கா, அது போக ஷினோபு ஹஷிமோட்டோ, அப்புறம் ஹிடியோ ஒகுனி, இந்த 4 பேர் சேர்ந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வேலை பார்த்துருக்குறாங்க. மியூசிக் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபியூமியோ ஹயாசக்கான்றவர் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து மசாரோ சாட்டோ அப்படின்றவர் சேர்ந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா தோஹோ ஸ்டுடியோஸ். இந்த படம் 1956 நடந்த கேன்ஸ் ஃபெஸ்டிவலோட அஃபிஷியல் செலெக்ஷனான இந்த படம். படத்தோட ரன்னிங் டைம் 103 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு 1.5 பண்ணாரோ இந்த படம் ஓடும். ஒரு பெரியவர், அந்த பெரியவருக்கு வந்து ஒரு பெரிய குடும்பம், 2 பசங்க 2 பொண்ணுங்க, அது போக இல்லெஜிட்டிமேட் சைல்ட்ஸாக 3 பேர். இவ்வளோ இப்போ ரொம்ப பெரிய குடும்பம் அவரோட குடும்பம். அதே சமயம் அவரும் ஒரு நல்ல பணக்காரர், பிஸ்னஸ் மேனு. இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸு, நியூக்ளியர் பாம் அப்படின்னா ஒரு பயம், அதோட கான்சிக்வன்சஸ்க்கு என்னென்னலாம் பண்ணி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றது தான் அவரோட மெயின் தீமு. இந்த மாதிரி ஏதாவது நியூக்ளியர் பாம் வந்தால் நம்ம எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி பூமி கடியில் ஒரு பங்கர் மாதிரி ரெடி பண்ணுவார். அது வேலைக்கு ஆகாது, எப்படியா இருந்தாலும் குடும்பம் அழிஞ்சிரும், அதெல்லாம் நியூக்ளியர் பாம்புக்கு பங்கர் கீழெல்லாம் போனாலும் ஒன்றும் காப்பாற்றிக்க முடியாது அப்படின்னோனா அது அப்படியே பாதியிலே விட்டுருவாரு. இப்படி பணம் நிறையா செலவாகவும் குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து தண்டமாக இவர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட்டுக்கு போய் இவர் வந்து மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு இன்காம்பிடென்ட் அப்படின்னு கொடுங்க, அப்போ தான் வந்து நாங்கள் எங்களோட வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும், இல்லைன்னா இவர் இருக்கிற பணத்தெல்லாம் வந்து ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுப்பாங்க. இவர் அதனால் ரொம்ப கோபமாயிருவார். பிள்ளைங்க எல்லாரையும் காப்பாற்ற தானே நினைக்கிறோம், ஆனால் இதுங்க ஏன் இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு அவர் ரொம்ப கோபமாவார். அது போக இவருக்கு இந்த பிரேசில் அமேசான் காட்டுகளுக்குள்ளே போயிட்டால் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு ஒரு எண்ணமும், எல்லோரும் வந்து ஜப்பானை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார். ஸோ இங்கே இருக்கிற அவரோட ஃபேக்ட்ரி கிட்ட எல்லாத்தையும் விற்றுட்டு அங்கே போய் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணியாவது பொழைச்சிக்கலாம், வாங்க போகலான்னு குடும்பத்தை கூப்பிட்டுட்டு இருப்பார். அதுக்கு அங்கேருந்து ஒரு ஆள் ரெடியும் பண்ணிடுவார். அவர் வந்து பிரேசில்லேருந்து ஜப்பானுக்கு வரக்கூடியவராக இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து இந்த பசங்க வந்து இவருக்கு வந்து மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு வாங்கிடுவாங்க. இவர் அன்ஸ்டேபிள் வாங்கினோன்னே இவரால் அந்த நிலத்தை வாங்க முடியாது, ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிடுவார். ஸோ அந்த பசங்களை எப்படியாவது கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுப்பார். ஒரு கட்டத்தில் அது முடியாமல் போகவும் இவனுங்க எதுவும் இப்போ சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றானுங்க அப்படின்னோட ஃபேக்ட்ரிக்கிட்டு அவரோட சொந்தமான கம்பெனி எல்லாத்தையும் கொளுத்தி விட்ருவார், ஃபவுண்டரியை கொளுத்தி விட்ருவார். கொளுத்தி விட்டானு இது இருக்கிறதுனால தாண்டா பணத்தாசை பிடிச்சி இப்படி பண்ணுறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கூப்பிடுவார். ஸோ இவருக்கு ரொம்ப பைத்தியம் முத்தி போச்சுன்னு இவரை சைக்கேட்ரி பாடு கூப்பிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து ஒரு பயத்திலே வாழ்கிறாரு அப்படின்றது தான் ஐ லிவ் இன் ஃபியர். நியூக்ளியர் பாம் வந்தால் நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்திலே வாழ்வாருன்றது தான் இந்த படத்தோட கதை. படம் செமையாக இருக்கும், நான் சொன்னது வேணால் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து ஜெட்டு போகும் 2-3 வாட்டி, இவர் வீட்டில் பேசிக்கிட்டு ஜெட்டும் அந்த மாதிரி போகிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி போகிற சவுண்டை கேட்டுட்டு இவர் பயந்து போய் இவரோட பொண்ணோட குழந்தை, அதாவது கை குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும், அது மேலே தெரியாமல் நசுக்கிடுவார், அது அழுகும். அந்த அளவுக்கு இவர் வந்து பாம்ஸை பார்த்து பயந்தவர் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்த சீனு அப்படின்னு பார்த்தா, கோர்ட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம், இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் குடும்பத்தில் உள்ள அவரோட 2வது பையன் பேசுவார். அப்போ வந்து இவர் சொல்வார், அந்த பெரியவர், எல்லோரும் சாக தான் போகிறாங்க, ஆனால் நான் வந்து கொலை செய்யப்பட விரும்பலை அப்படிம்பார். அந்த டைலாக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சூப்பரான சீன் அப்படின்னா கிளைமேக்ஸ் தான். என்னென்னா, இவர் சைக்கேட்ரிக் வார்டில் இருப்பார். வார்டில் இருக்கும்போது இவரை வந்து இன்காம்பிடென்ட்னு அறிவித்த, மென்டலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு அறிவித்த டாக்டர் வருவார் இவரை பார்க்குறதுக்கு. அவருக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்கும் அந்த டாக்டருக்கு, நம்மளால் தான் இவர் வந்துட்டு இப்படி ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து இப்படி சொல்லலைன்னா அவர் வந்துட்டு நார்மலாக இருந்திருப்பார், நம்ம மென்டலி அன்ஸ்டேபிள்னு சொல்லணும் தான் இவர் வந்து கொளுத்தி விட்டார் அவரோட நிலபுலத்தலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவரை பார்க்க வருவார். பார்க்க வரும்போது
சூரியன் வந்து ரொம்ப கொழுந்துட்டு சூரியன் வந்து அந்த ஜன்னல் வழியாக எரியும். அதை பார்த்துட்டு இவர் வந்து சொல்வார், ஆ பூமி எரிஞ்சிருச்சா, இவங்க பாம்பு போட்டு இது பண்ணிட்டாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல இந்த கிரகத்துக்கு அப்படின்னு வர, அவர் வேற ஒரு உலகத்துலேயே இருக்காரு அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்சி போகும். அந்த ஹெச்பாம்க்கான எஃபெக்ட் எப்படி இருக்கும், ஒரு மனுஷன் ஹெச்பாம் விழுந்தா இல்லை ஆட்டம் பாம் விழுந்தா ஒரு மனுஷன் எவ்வளோ தூரம் பாதிப்படைவான் அப்படின்றதுக்கு இந்த படம் வந்து செமையாக இருக்கும். இந்த படத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்றத வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த உலக சினிமா வரிசையில் பார்க்கலாம். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண நான் இன்னும் நிறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கும்.